அவர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நீதிக்கதைகள் இந்த நீதிக்கதையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமையும் அழகிய பெண்ணும் ஒரு காலத்தில் நைஜீரிய தேசத்தை ஓர் அரசன் மிகுந்த ஆளுமையுடன் ஆண்டு வந்தான் குடிமக்கள் மட்டுமல்ல விலங்குகளையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் அவனுக்கு எக்பன் யான் என்ற மகன் இருந்தான் அவன் ஒரு நிலையில்லா சிந்தனை உள்ளவன் அவனுக்கு நிறைய மனைவிகள் இருந்தும் யாரையும் விரும்பாமலும் நேசிக்காமலும் இருந்தான் அதனால் மன்னன் மகனின் கண்ணில் படும் அழகான பெண்களையெல்லாம் அவனுக்கு மனைவியாக்கி வைத்தான் பெண்ணின் தாயோ தந்தையோ சம்மதிக்கவில்லை என்றால் அவர்களைக் கொன்றுவிடும் துர்க்குணம் கொண்டிருந்தான் அந்த நாட்டில் மிகவும் புத்திசாலியான ஆமை ஒன்று இருந்தது அந்த ஆமையின் மனைவியும் மகளும் மிகவும் அழகானவர்கள் தன்னுடைய மகள் இளவரசன் கண்ணில் பட்டுவிடாமல் இருக்க ஆமை அவளை புதர்களில் ஒளிந்திருக்க வைத்திருந்தது ஒருநாள் அந்த ஆமை உணவுக்காக தனது வயலில் வேலை செய்வதற்காக தன் மனைவியுடன் சென்றிருந்தது அந்த நேரத்தில் பறவைகளை வேட்டையாடிக் கொண்டிருந்த இளவரசன் ஒரு பறவையை நோக்கி அம்பை தொடுத்தான் அந்த பறவை பொத் என்று அருகில் விழுந்தது ஆமையின் மகள் அதை பார்த்து கலக்கமடைந்தாள் பறவையோ அவளின் அதீத அழகை ரசித்தபடி இருந்தது அதை அவள் எடுத்து அன்புடன் தடவிக்கொண்டிருந்தாள் அப்போது பறவையை தேடி புதரின் அருகில் வந்த படைவீரன் ஒருவன் அழகின் உருவமாக இருந்த ஆமை பெண்ணை பார்த்து வியந்து போனான் அவன் ஓடிப்போய் இளவரசனிடம் அழகான பெண் ஒருத்தி புதருக்குள் ஒளிந்திருக்கும் விஷயத்தை சொல்லிவிட்டான் அதை கேட்ட இளவரசன் விரைந்து வந்து புதர் அருகில் சென்றான் அந்த அழகிய ஆமை பெண்ணை பார்த்ததும் அவனது கண்கள் விரிந்தன அவன் வாழ்நாளில் அத்தகைய அழகிய பெண்ணை பார்த்ததே இல்லை அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அடுத்த கணமே அந்த பெண்ணை தனது மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அந்த ஆமை அழகியும் இளவரசனை உற்று நோக்கிக் கொண்டிருந்தாள் பிறகு அவளுடன் பேச்சு கொடுத்தான் இளவரசன் அவளும் அவனுடன் பேச ஆரம்பித்தாள் வெகுநேரம் அந்த பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தான் அவன் அவள் அவனை ஏற்றுக்கொண்டு மனைவியாக தயார் என்று சொல்லும் வரை பேசிக்கொண்டிருந்தான் பின்னர் அரண்மனைக்கு திரும்பினான் மன்னரான தனது தந்தையிடம் அந்த ஆமையின் மகளை சந்தித்தது பற்றி கூறாமல் மறைத்துவிட்டான் மறுநாள் காலையில் ஆறு துணித்துண்டுகள் முன்னூறு மரத்துண்டுகளை பரிசாக ஆமையின் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் அன்று பிற்பகலில் ஆமையின் வீட்டுக்குச் சென்ற இளவரசன் தந்தை ஆமையிடம் தான் அந்த பெண்ணை மணக்க விரும்புவதாகவும் அவளுக்காக எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் காத்திருக்க தயார் என்றும் கூறினான் ஆனால் ஆமை மிகவும் பயந்து மன்னனுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் தன்னை மட்டுமல்ல மனைவி மகள் என எல்லோரையும் கொன்றுவிடுவான் என்று பயத்தின் உச்சியில் சொன்னது ஆனால் இளவரசனான மன்னனின் மகனோ ஆமையிடம் அப்படி ஏதும் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்வதாக சொல்லி சமாளித்தான் ஆமையும் அவனது வார்த்தையை நம்பியது இளவரசனோ தன் தாயிடம் சென்று ஆமை அழகி பற்றி கூறினான் அவருக்கும் அரசனின் பிடிவாத குணம் பற்றி வெறுப்பு இருந்தது அவர் அரசருக்கு தெரியாமல் அந்த ஆமை குடும்பத்தின் வீட்டுக்குச் சென்று அந்த பெண்ணை பார்க்க முடிவு செய்தார் ஊடை உணவு வகைகள் மற்றும் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் தன் மகனான இளவரசன் திருமணம் செய்து கொள்ள விரும்பிய ஆமையின் மகளை பார்த்தார் தான் கொண்டு வந்திருந்த பொருட்களையும் கூடவே ஆலிவ் எண்ணையும் அந்த அழகிக்கு பரிசளித்தார் அந்த ஆமையிடம் என் மகனே உன் மகளை மணந்து கொள்வான் வேறு யாருக்கும் அவளை மனம் பேச வேண்டாம் என்று உறுதியாக கூறினாள் அரசி ஆமையும் அரசியிடம் அப்படியே தான் காத்திருப்பதாகவும் வேறு யாருக்கும் தனது அழகிய மகளை மனம் முடித்துக் கொடுக்க மாட்டேன் எனவும் மறு உறுதி அளித்தது ஐந்து ஆண்டுகள் அரசி அந்த ஆமையையும் தன் மகனின் வருங்கால மனைவியான ஆமையின் அழகிய மகளையும் தொடர்ந்து சந்தித்து வந்தாள் என்பது அந்த ஆமை அழகியின் பெயர் ஒரு நல்ல தருணத்தில் அவன் தன் தந்தையான மன்னரிடம் தான் ஆசைப்பட்ட ஆமை அழகி பற்றி சொன்னான் அதை கேட்டதும் மன்னன் கடும் கோபம் கொண்டான் உடனே மக்கள் அதிகம் கூடும் சந்தை பகுதிக்கு அந்த ஆமை குடும்பத்தினை ஈழ்த்து வரும்படி தன் படை தளபதிக்கு கட்டளையிட்டான் சிலருடன் ஆமை குடும்பத்தை ஈழ்த்து வர புறப்பட்டு சென்றான் நாட்டின் மக்கள் எல்லோரும் அதற்குள் செய்தி அறிந்து சந்தை பகுதியில் கூட்டமாக சேர ஆரம்பித்து விட்டனர் இளவரசனோ இருதலை கொல்லி எறும்பாக துடிக்க ஆரம்பித்தான் ஆமை அழகியையும் அதன் குடும்பத்தினரையும் நிச்சயம் கொன்று விடுவார்கள் என்று வருந்த தொடங்கினான் மன்னனோ எந்தவித சலனமும் காட்டாமல் இருந்தான் படைத்தளபதியும் வீரர்கள் சிலரும் ஆமை குடும்பத்தை ஈழ்த்து வந்தனர் என்னே ஆச்சரியம் ஆமை அழகின் அழகு எல்லோரையும் மயங்க செய்வதாக இருந்தது இப்படி ஒரு அழகி இந்த நாட்டில் இருந்தாளா என்று மக்கள் தங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பித்தனர் இந்த அழகிய இவ்வளவு நாள் எங்கே ஒழுந்திருந்தாள் என்று வாய்விட்டே பலரும் கேட்கும்படி குரல் எழுப்பினர் அதில் பல குரல்கள் வயிற்றிற்சலாய் தெரிந்தன மன்னன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் கொடுமக்கார மன்னனான அவன் தன் முன்னால் படைத்தளபதி கொண்டு வந்து நிறுத்திய ஆமையின் மகளை பார்த்தான் அவனுக்கு ஆச்சரியம் தொற்றிக்கொண்டது அவன் வாழ்நாளில் அப்படி ஒரு அழகை அவன் பார்த்ததே இல்லை உலகத்திலேயே இவள்தான் சிறந்த அழகி என்பதில் கொஞ்சமும் ஐயம் இருக்காது என்பதை அவன் உணர்ந்தான் ஆனால் மன்னன் என்ன முடிவு எடுக்கப் போகிறான் என்பதை கவலையுடன் எதிர்நோக்கியிருந்தது ஆமை குடும்பம் இளவரசனுக்கும் பயமாகத்தான் இருந்தது மக்களோ மன்னன் என்ன செய்ய போகிறான் என்பதை அறிய இருந்தனர் மீண்டும் ஒரு முறை அந்த அழகிய பெண்ணை பார்த்த மன்னன் இவளை விட என் மகனுக்கு பொருத்தமானவள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் இவள்தான் என் மகளை மணக்கப் போகிறவள் என்று உரத்த குரலில் சொன்னான் தொடர்ந்து தன் அரசில் பாதையை ஆமைக்கு தருவதாகவும் மேலும் தன் பண்ணைகளையும் ஆமைக்கே அளிப்பதாகவும் நியமிப்பதாகவும் இது தவிர முன்னூறு பெண்களை ஆமைக்கு அடிமைகளாக அளிப்பதாகவும் தெரிவித்தான் மக்கள் சந்தோஷமடைந்தனர் உடனேயே மன்னன் பெரிய விருந்து ஒன்றையும் அறிவித்தான் விருந்தில் பல வகை உணவுகளும் பழங்களும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன ஆமை தனக்கு அளிக்கப்பட்ட பகுதி நாட்டை திறம்பட ஆட்சி செய்தது என்ன நண்பர்களே ஆமையும் அழகிய பெண்ணும் கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதல்லவா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் நன்றி